வெல்கம் டு ஷாமிஸ் டேரி இன்னைக்கு நாம பார்க்க போற ஸ்பீட் ரெசிபி என்னன்னா கடலை கத்திரி பேர் தேவையான பொருள் பார்த்தீங்களா நான் 1/2 kg வேர்க்கடலை எடுத்துக்கேன் ஏலக்காய் பொடி நெய் பால் சக்கரை தண்ணி இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த வேர்க்கடலைய ஒரு சாஸ் பானல போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி இந்த தோல் நீக்கிட்டு வச்சுக்கலாம் பாருங்க தோல் உரிச்சு வச்சிட்டேன் இது வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திக்கலாம் இத வந்து பல்ஸ் மோட்ல அரைச்சு எடுத்துக்கோங்க ஃபுல்லா வைக்காதீங்க அப்படி வச்சிங்கனா இதுல இருக்க எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துரும் பல்ஸ் மோட்ல கொஞ்சம் கொஞ்சமா கிரைண்ட் பண்ணிக்கோங்க பாருங்க பல்ஸ் மோட்ல நல்லா அரைச்சு வச்சிட்டேன் அடுத்து நம்ம அடுப்புல ஒரு pan வச்சுக்கலாம் அதல நம்ம எடுத்து வச்சிருக்க சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் நான் 1/2 கப் சக்கரை ஆட் பண்ணிருக்கேன் அதுக்கு 1/2 கப் தண்ணி எடுத்துர்க்கேன் அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கம்பி பத அளவு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பாருங்க நல்லா கொதி வந்துருச்சு और कमी पदल नम अरे वेकल आड पड़ा कुछ कुछ विलरीको और कोटादी और मारे इकन मारे आत नाम एलका पड़े इतना सेको ना किरी विटको பாத்தீங்கன்னா அந்த ஜீரா கூட இது நல்லா mix ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பாலை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் 1/2 கப் பாலை எடுத்து வச்சிருக்கேன் அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் இது கை எடுக்காம நல்லா கிளறி விட்டு கிளறி விட்டுட்டே இருங்க பால் நல்லா சுண்டற வரைக்கும் இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க நெய்யை கொஞ்சம் கொஞ்சமா விட்டு ஆட் பண்ணிக்கலாம் ना फर्स्ट और 2 स्पून ऐड पन रहे पारिंगा पैन ले नल्ला उट्टा जल्ला के नल्ला सुरंड अंदर चे इप्पन्दी दो और प्लेट क मार दिखलाओ द प्लेट ले बटर தடவி வச்சிருக்கேன் அதல போட்டுர்க்கேன் பாதி மட்டும் இதல போட்டுக்கறேன் இப்போ இந்த ஸ்வீக் கொஞ்சம் கலர்ஸ் கலர்ஃபுல்லா இருக்கிறதுக்காக நான் ஒரு green color essence வந்து தண்ணியில கரைச்சு வச்சிருக்கேன் அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க उपीस ना वो डायमंड शेप कट पड़ी वजह इत वो टू हवर्स ना आरटो इत अट नम्बर तनि तनियाबू अलग वो सो टू हवर्स अब स्वीटान कड़ले कत्ली रेडी।